தவத்தால் பெற்ற திவ்ய சத்ராஜி சூரிய பகவானிடம் பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அவன் சமுத்திர கரையில் தன் இஷ்ட மூர்த்தியை குறித்து கடுமையான தபஸ் பண்ணினான் சூரிய பகவான் பிரசன்னமானார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அவர் கழுத்தில் பல ஒரு மணி போட்டுக் கொண்டிருந்தார் அதற்குத்தான் செமந்தகம் என்று பெயர் அது பார்க்க ஒரே ஜுவலிப்பாய் இருப்பதோடு பரமஸ்ரேயஸ்கரமானது ஐஸ்வர்ய பிரதமா பிரதானமானது ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லது என்று சத்ராஜித்துக்கு தெரியும் அதனால் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டவுடன் அவன் நீங்கள் போட்டு கொண்டிருக்கிற சமந்தக மணியை எனக்கு அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டான் தெய்வங்கள் வரம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அப்புறம் பக்தன் எதை கேட்டாலும் ஆஹா என்று கொடுத்துவிடும் சூரிய பகவான் தன் கழுத்தில் இருந்த செமந்தக மணியை உடனே கழற்றி தாமே சத்ராஜித்தின் கழுத்தில் போட்டுவிட்டார் என்னுடைய இன்னொரு ரூபம் மாதிரியே பிரகாசமாயிருக்கும் இந்த மணி இருக்கிற இடத்தில் வியாதி வசனம் எதுவும் வராது இருக்காது அதோடு இது இருக்கும் கிரகத்தில் எட்டு வாரம் ஸ்வர்ணம் உண்டாகும் ஆனால் இத்தனை சம்பத்துக்களை பெறுவதற்கு பாத்திரனாக இதை தரித்து கொண்டிருப்பவன் உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆசௌஜம் மடி தடிப்பு ஏற்படவிடக்கூடாது சுத்தம் தப்பினால் பெரிய ஹானி உண்டாகும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு மறைந்து போய்விட்டார் பல பலவென்று என்று ஜுவலிக்கிற ஸ்வய மணியை போட்டு கொண்டு சத்ராஜி ஊருக்கு திரும்பி வந்தான் துவாரகை ஜனங்களுக்கு அதனுடைய பெரிய அதை ஆசாமியே கண்ணுக்கு தெரியவில்லை ஜோதி பிரகாசம் மட்டும்தான் தெரிந்தது தெருவோடு இப்படி ஒரு ஜோதிஷ் போகிறதை ஆச்சரியத்துடன் பார்த்து சூரிய பகவானே தான் கிருஷ்ண பரமாத்மாவை தரிசிப்பதற்காக வருகிறார் போலிருக்கிறது என்று நினைத்தார்கள் அப்புறம் ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் பார்த்த பின் தான் சத்ராஜித்தை அடையாளம் கண்டு கொண்டு அவனிடம் பேசி சூரிய பிரசாதமாக அவனுக்கு செமந்தக மணி கிடைத்திருப்பதை தெரிந்து கொண்டார்கள் கிருஷ்ணர் ரசிகரானதால் அந்த மணியின் அழகை ரொம்பவும் ஸ்லாகித்தார் அவர் புகழ்ந்ததை கேட்ட சத்ராஜித்துக்கு அந்த மணி தனக்கே வேண்டும் என்று பகவானுக்கு ஆசை வந்துவிட்டது என்று தோன்றிவிட்டது